நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். உத்தரப்பிரதேசம் கோரக்பூரில் கடந்த புதன்கிழமை சிவராத்திரி அன்று 30 வயது பெண் ஒருவர் 15 வயது சிறுவனுடன் மாயமாகி உள்ளார். இருவரின் குடும்பத்தினரும் பெண் மற்றும் சிறுவனை தேடி எங்கும் கிடைக்கவில்லை. இதையடுத்து சிறுவனின் குடும்பத்தார் காம்பீர்கஞ்ச் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்துள்ளனர். சிறுவனின் குடும்பத்தினர் கொடுத்த புகாரை அடுத்து எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு விசாரணையும் தொடங்கியுள்ளது. சிறுவனின் குடும்பத்தினர் அளித்த புகாரின் அடிப்படையில் அந்த பெண் மீது 363 மற்றும் 365 ஐபிசி செக்ஷனின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மாயமான பெண் மற்றும் அந்த சிறுவன் கடந்த ஒரு வருடமாக நெருக்கமாக பழகி வந்துள்ளனர். இருவருக்கும் உள்ள வயது இடைவெளி காரணமாக அவர்கள் மீது சந்தேகம் ஏற்படவில்லை என்றும் அங்கிருந்தவர்கள் தகவலும் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக கிராம வட்டார அலுவலர் கூறுகையில் சிறுவனின் குடும்பத்தினர் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது, இருவரையும் விரைவில் கண்டுபிடித்து விடுவோம் என்றனர். மேலும் அந்த பெண்ணின் கணவர் கூறுகையில் 3 குழந்தைகளுக்கு தாயான அவள் இப்படி செய்வாள் என்று எதிர்பார்க்கவில்லை, சில காலமாகவே அவரது நடத்தை மாறியிருந்தது, ஆனால் இதுபோன்று நடக்கும் என சற்றும் நினைத்து கூட பார்க்கவில்லை என்றார்.